அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிசாமி. அரசு வழங்குகிற சேவைகளை பெறுவதற்கு தங்களிடம் பொதுமக்கள் வரும்போது அவங்கக்கிட்ட அரசு ஊழியர்கள், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆண் பெண்ணுங்கிற பாரபட்சம் காட்டக்கூடாது. அவங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும். ஆனால் இதை எல்லா அரசு ஊழியர்களும் பின்பற்றுவதே இல்லை. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாற்றாம்பள்ளி தாலுகாவில் இருக்கிற மல்லகுண்டாங்கிற கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக வேலை பார்க்குற முனியப்பன்கிற ஒரு அரசு ஊழியர் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிட்டு வர்றாரு. ஏழை பழக்காரனோ உயர்ந்தவன் தாழ்ந்தவனோ அவர் பார்க்குறதே இல்லை. அரசு வழங்குகிற ஏதாவது ஒரு சேவையை பெற நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிருந்தாலும் கூட உங்களை ஃபோன் செஞ்சு கூப்பிட்டு அந்த வேலையை உடனே முடித்து கொடுத்துருவார். அவரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாற்றாம்பள்ளி தாலுகாவில் இருக்கிற கோத்தாண்டம்பட்டி கிராமத்தில் துறைக்கண்ணுங்கிறவர் வசிச்சுக்கிட்டு வர்றார். அதே தாலுகாவில் இருக்கிற மல்லகுண்டாங்கிற கிராமத்தில் இவருக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருந்திருக்கு. அந்த நிலத்தை நம்ம நாட்டு இராணுவத்தில் வேலை பார்க்குற தன்னுடைய மகன் தமிழரசனுக்கு தான செட்டில்மெண்ட் பத்திரம் மூலமாக எழுதி கொடுத்துருக்கிறார். இதுக்கு அப்புறமா அந்த தமிழரசன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் விடுமுறையில் ஊருக்கு வந்திருக்கிறார். அந்த நிலத்து பட்டாவை தன்னுடைய பேருக்கு மாற்றுறதுக்காக கடந்த 12/1/2023 ஆன்லைன் மூலமாக அப்ளை செஞ்சுருக்கார். அதுக்கு மறுநாள் இது சம்பந்தமாக மல்லகுண்டா கிராம நிர்வாக அலுவலரை பார்க்க அவருடைய அலுவலகத்துக்கு தமிழரசன் போயிருக்கிறார். அந்த விஏஓ பேர் முனியப்பன். ஆனால் அவர் அங்கே இல்லை. அதனால் அங்கே எழுதி போட்டிருந்த அவருடைய செல்ஃபோனுக்கு ஃபோன் செஞ்சு விவரம் கேட்டிருக்காரு. அந்த விஏஓ தான் பஜாருக்கு வந்திருக்கிறதாகவும் அங்கே வந்து தன்னை பாருங்கன்னும் ஃபோனில் சொல்லியிருக்காரு. தமிழரசனும் அங்கே போய் அவரை பார்த்துருக்காரு. தமிழரசன்கிட்ட பட்டா பெயர் மாற்றம் செய்ய அவர் 4000 ரூபா லஞ்சம் கேட்டிருக்கார். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை சார்னு தமிழரசன் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அந்த விஏஓ, உங்கள் வேலையை முடிச்சு கொடுக்கணும்னா நான் மேலதிகாரிகளுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், அதனால் 3000 ரூபாயாவது கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. மறுபடியும் 23/1/2023 அந்த விஏஓவுக்கு ஃபோன் செஞ்சு கேட்கும்போது 3000 ரூபா லஞ்சம் வேணும்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறமா இவர் ஆன்லைன் மூலமாக தன்னுடைய அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்து அது வட்டார துணை தாசில்தார்கிட்ட போய் சேர்ந்து பெண்டிங்கில் இருக்குங்கிற சங்கதியை தெரிஞ்சுக்கிட்டார். அதனால் வட்டார துணை தாசில்தாரை போய் தமிழரசன் பார்த்துருக்காரு. அவர் விஏஓவை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத தமிழரசன் திருப்பத்தூர் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துக்கு நேரடியாக போய் புகார் கொடுத்துருக்காரு. அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி விஏஓ முனியப்பங்கிட்ட லஞ்ச பணத்தை கொண்டு போய் 24/1/2023 தமிழரசன் கொடுத்துருக்கிறார். அவர் அதை வாங்கும்போது மறைஞ்சிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விஏஓ முனியப்பனை கைது செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாக நாட்டுக்கு உள்ளேயும் இராணுவ வீரர் திரு தமிழரசன் அவர்கள் சேவை செஞ்சுருக்கிறார். அவருக்கு உங்கள் அனைவரது சார்பாக என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வு சம்பந்தமாக திருப்பத்தூர் லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கையினை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த சம்பவம் தொடர்பாக பத்திரிகைகள்லையும் செய்தி வெளிவந்திருக்கு, அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம நாட்டில் லஞ்சங்கிறது உயர் அதிகாரிகளுடைய வற்புறுத்தலால் அவங்களுக்கு கீழே உள்ள அரசு ஊழியர்களால் வாங்கப்படுதுங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மண்டல துணை வட்டாட்சியர் விஏஓவை போய் பாருங்கன்னு எதுக்காக தமிழரசங்கிட்ட சொல்லணும்? அதனால் லஞ்ச ஒழிப்பு துணையினர் விசாரணையை தீவிரப்படுத்தி அதில் மண்டல துணை வட்டாட்சியர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு இதன் மூலமாக அவங்கக்கிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன்.
நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க, அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி.